வீரராஜ் செல்வம் போல் சேர்க்கவேன் என் ஆசான் வீரராகுவர்க்கு போல் அகலகில்லேன் இறையுமென்று அலர்மையில் மங்கையுரை மார்பா நிகரில் புகழாய் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில் ஆடியேனும் கீழ் அமர்ந்து புகுந்தேனே இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி அறிவுக்கு அச்சுதன் என்ற தலைப்பிலே சில கருத்துக்கள் முன்வைக்க இருக்கிறேன் இன்றைய உபயதாரர் குழந்தைகளுக்கு நன்கு படிப்பு வர வேண்டும் அதற்கு வைணவத்திலே ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் கல்வி வளர்ச்சிக்கு அறிவு வளர்ச்சிக்கு திறமை வளர்ச்சிக்கு வைணவம் என்ற கடலிலிருந்து ஒரு சிறு கூபலை முன்று தரலாம் என்று நினைக்கிறேன் வைணவத்திலே அறிவு வளர்ச்சிக்கு என்று பல வழிகள் உள்ளன அதில் அதிகமாக வெளிச்சத்துக்கு வராத ஒரு விஷயம் என்னென்னா பகவான் இருக்கிறார் அவர் அறிவு தருவார் அது பிரசித்தி ஆனால் பகவானுடைய இடக்கையிலே இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம் என்ற சங்கு ஆழ்வான் அவன் அறிவுமயமானவன் அவனுடைய கடாட்சத்தினாலே நமக்கு எல்லா வித்தைகளும் வரும் இதுக்கு என்ன பிரமாணம் என்றால் ஸ்ரீமத் பாகவதத்திலே நான்காவது ஸ்கந்தத்திலே ஒன்பதாவது அத்தியாயத்திலே நான்காவது ஸ்லோகம் இது வந்து துருவனுடைய கதை சொல்லுது துருவன் விஷ்ணு பகவானை நோக்கி தபம் செய்கிறான் நாரதர் உபதேசித்த துவாதசாட்சரி மந்திரமாகிய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை ஜெபித்து நாரதருடைய ஆசிக்காகவும் அவனுடைய தவத்துக்காகவும் மகிழ்ந்து ஸ்ரீமன் நாராயணன் காட்சி தருகிறார் அப்போது துருவன் அந்த சௌந்தரியத்திலே பகவானுடைய அழகிலே ஈடுபட்டு தான் எதுக்காக தவம் செய்தோங்கிறத மறந்துட்டு பகவானை வர்ணிக்கணும் அவருடைய அழகை வர்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான் ஆனால் அந்த அஞ்சு வயசு குழந்தைக்கு படிப்பு இல்லை அவனுக்கு ஒன்றும் தெரியாது பாஷா ஞானமும் இல்லை கவித்துவமும் இல்லை ஞானமும் இல்லை ஆனால் பகவானை வர்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான் பெரிய பெரிய ரிஷிகளாலே முடியாத காரியம் அதை தெரிந்து கொண்டு பகவான் அவனுக்கு தன்னை நோக்கி ஸ்துதி பாடக்கூடிய ஒரு ஆற்றல் வர வேண்டும் என்று பகவான் ஆசைப்படுகிறான் அப்போ என்ன செய்கிறான் தன்னுடைய இடக்கையிலே இருக்கும் பாஞ்சஜன்யத்தினாலே அவனுடைய கன்னத்தை தொடுகிறான் இந்த ஸ்லோகத்தை படித்தோன்னா நான் சொன்ன இந்த நான்காவது ஸ்கந்தத்திலே ஒன்பதாவது அத்தியாயத்திலே நான்காவது ஸ்லோகம் நான் சொன்ன இந்த பகுதி எப்படி வருதுன்னா பிரம்மமயேன கம்புனா பஸ்பர்ஷ பாலம் கிருபையா கபோலே ஞானமயமான வேதமயமான தன் சங்கினாலே பிரம்மமயேனா ஞானமயமான வேதமயமான கம்புனா சங்கு கம்புனா பஸ்பர்ஷ தொட்டான் பாலம் அந்த குழந்தையை கிருபையா இறக்கத்தினாலே கபோலே கன்னத்தை தொட்டான் நல்லா நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் ஒருத்தரை ஆசீர்வாதம் பண்ணணுன்னா வலது கையால் தான் ஆசீர்வாதம் பண்ணுவோம் தொடுதா இருந்தால் கூட வலது கையால் தான் தொடுவோம் அப்போ இவன் துருவனுக்கு எல்லா அறிவும் வரணும்னா அவன் தன் வலது கையில் இருக்கிற சக்கரத்தாலை தொற்றுக்கணும் இல்லையா சக்கரத்தால் வரணும் குறைஞ்ச குறைஞ்சவரா அவரும் ஞான சுருபி தான் அப்படி செய்யலை கையால் தொடுறான் காரணம் என்ன இடது கையில் இருக்கக்கூடிய சங்கு அதுக்கு பாஞ்சஜன்யம்னு பேர் பாஞ்சஜன்யம்னு ஏன் பேர் வந்ததுன்னா பஞ்சஜனன் என்று ஒரு அரக்கன் இருந்தான் அவன் சமுதிரத்திலே வசித்தான் அவனை சமுதிரத்துக்குள்ளே போய் பகவான் சமஹாரம் பண்ணி அவன் வந்து ஒரு பெரிய சங்குக்குள்ளே ஒழிஞ்சு வாழ் வாழ்ந்தான் அவனை கொண்டுட்டு அந்த சங்கை எடுத்து கையில் வச்சுக்கிட்டார் பஞ்சஜனனுடைய சரீரமாக இருந்ததுனாலே அதுக்கு பாஞ்சஜன்யம்னு பேராச்சு சாந்தி கொடுத்த பேர் அந்த சங்கு வந்து இவருக்கு ஒலி எழுப்பவும் ஞானத்தின் இருப்பிடமாக இருக்கவும் உதவிற்று இப்போ சங்குக்கும் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் இந்த சங்கு என்பது நாதமயம் சங்க வச்சு அவன் ஊதினான்னா அது மூணு ஒரு நாதத்தை கொடுக்குது எல்லா மொழிகளுக்கும் எல்லா அறிவுக்கும் அடிப்படை நாதம் நீங்கள் ஒரு சங்க காதலை வச்சு பார்த்தீங்கன்னா ஓ சவுண்டு கேட்கும் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் எல்லா வித்தைகளும் நான்கு வேதங்களில் அடக்கம் அந்த நான்கு வேதங்கள் ஓங்காரத்தில் அடக்கம் அந்த ஓங்காரத்தினுடைய முதல் எடுத்து அகாரம் அ அ என்றால் அது நாராயணனுடைய பெயர் அகாரோ விஷ்ணுவாச்சகா அப்போ அந்த ஞானம் எல்லாமே வந்து நாதத்திலிருந்து தான் புறப்படுகிறது நாதமயமானவன் அவன் அப்போ அந்த நாத பிரம்மம் தான் எல்லாம் ஞானமும் அடங்கியிருக்கு என்று பகவான் வச்சிட்டான் அவனுடைய யவஸ்த ஏற்பாடு இப்போ எந்த வித்தையா இருந்தாலும் முதல்ல நாதம் ஓங்காரமாகி ஓங்காரம் வந்து பாஷையாகி அதுக்கப்புறம் வந்து அது வித்தையாக திறமையாக வெளிப்பட வேண்டும் அதுக்கு அகாரம் தான் ரூட்டு அதனால தான் வந்து திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம்னு ஒரு சம்ஸ்கிருத புஸ்தகம் அதை எழுதிட்டு அந்த வித்வான் வந்து அதை அரங்கேற்றிருக்கிறான் சபையில் அப்போது எடுத்தடுத்து நூல் ஆரம்பிக்குது அங்கே இருக்கிற புலவர்கள்லாம் ஆட்சேபிக்கிறாங்க இறைவணக்கம் சொல்லாமல் இவன் புஸ்தகத்தை ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அப்போ இன்னொரு புலவன் எழுந்து நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அவனுடைய முதல் சொல் ஐ உன் என்று ஆரம்பிக்கிறது ஆ என்பது முதல் எழுத்து ஆ என்பது ஸ்ரீமன் நாராயணனுடைய பெயர் அதனால இறைவணக்கம் சொல்லி ஆயிற்று என்று சமாதானம் கூறினார் அதனால தான் அகர முதல எழுத்தெல்லாம்னு முதல் அத்தியாயம் கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்தில் முதல் குரல் அ அகரம் அந்த அகரம் இந்த சங்கிலிருந்து புறப்படுகிறது ஓங்காரம் இந்த பாஞ்சஜன்யத்தினுடைய வெளிப்பாடு இந்த சங்கீதம் எல்லாம் ஆரம்பத்தில் எப்படி பாடுறாங்க அப்படிதான பாடுறாங்க அகாரத்தை தான் அப்படி சொல்கிறாங்க அவங்க வந்து நினைச்சா மற்ற உயிர் எழுத்துக்கள் இல்லை அதை வச்சு ஆரம்பிக்கலாம்ல ஓன்னு சொல்லலாம் ஐன்னு சொல்லலாம் சங்கீதத்தில் அப்படி யாரும் பாடுறது இல்லையே அப்படி தானே ஆரம்பிக்கிறாங்க அந்த அகாரம் பாஞ்சஜன்ய நாதம் அதுதான் அனைத்து நாதத்துக்கும் அடிப்படை அதனால அந்த பாஞ்சஜன்யத்தினுடைய ஸ்பர்ஷம் கான்டாக்ட் இருந்ததுன்னா சகல வித்தைகளும் வந்துடும் இப்போ அவன் அந்த மாதிரி கன்னத்தை தொட்டான் துருவனுடைய கன்னத்தை தொட்டான் உடனே துருவனுக்கு சம்ஸ்கிருதம் கவிதை ஞானம் பிரவாகமாக வந்துடுது அப்போ அவன் பாடினது தான் ஸ்துதி அந்த துருவஸ்துதி சமீபத்தில் ஒரு யூடியூப்பை போட்டிருக்கேன் அவனுக்கு படிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த பாஞ்சுஜன்யத்தினுடைய ஸ்பர்சந்தான் குழந்தைக்கு படிப்பு வரணும்னு ஆசைப்படுறவங்க இதை கவனிக்கணும் அப்போ அந்த பாஞ்சுஜன்யத்தை ஸ்தோத்தரிக்கக்கூடிய ஒரு வழி ஒரு சுலபமான வழி ஒரு ரெண்டு ஸ்லோகம் பிரசித்தியான ஸ்லோகம் அதை சொல்லி விளக்கம் சொல்கிறேன் அது உங்களுக்கு படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம் அல்லது அதை காதால் கேட்டாலே போதும் முதல்ல பஞ்சாயத்து ஸ்தோத்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டது இது

காஞ்சிபின்யம் என்ற சங்காழ்வானை நான் சரணடைகிறேன் சதா அகம் சரணம் பிரபதியே என்றென்றும் எவ்வப்பொழுதும் அவன் திருவடிகளையே தியானிக்கிறேன் அது எப்படி இருக்கான் சசிகோட்டி சுப்ரம் அதாவது கோடிக்கணக்கான சந்திரன்கள் சேர்ந்தது போலே ஒளி உள்ளதுங்கிறார் சூரியனைப் போலேன்னு சொல்லலை சந்திரனைப் போலே கோடிக்கணக்கான சந்திரனைப் போலே காரணம் என்ன சூரியன் வெப்பமானவன் அது சுதர்சனாம்சம் சங்கு குளிர்ச்சியானவன் ஞானம் தருகிறவன் கண்ணெல்லாம் கூசாது ஆனால் வெண்மை வெண் சங்கே அப்படின்ற ஆண்டாள் அந்த வெண்மையான நிறமுள்ள அந்த சங்கு தம் பாஞ்சந்தன்யம் சசிகோட்டி சுப்ரம் சங்கம் சதாகம் சரணம் பிரபதியே அதை பற்றி என்ன இலக்கணம் சொல்றாரு முதல் வரியில விஷ்ணோகோ விஷ்ணுவனுடைய முகோத்த வாயிலிருந்து புறப்படக்கூடிய அனிலபூரித்தசிய காற்றினாலே ஊதப்படும் யஸ்ய துவனிகி அந்த சங்கனுடைய துவனி அந்த குரலை கேட்டா தானவ தர்பகந்தா அறக்கர்கள் தீயவர்கள்லாம் கொழுப்பு ஒடுங்கி போவாங்க பயந்துரும் அந்த சங்குனுடைய ஒலி அப்படிப்பட்டது பகவத்கீதையில் மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கிற போது எல்லாரும் அவரவர் சங்க சங்கெடுத்து முழங்கினார்கள் கௌரவர்கள் பக்கமும் சங்கு இருக்குது ஆளுக்கு ஒரு சங்கு பாண்டவர்களும் சங்கு வச்சிருக்கிறாங்க ஆனால் இவங்கள்லாம் முழங்கின போது யாருக்கும் ஒன்றும் ஆகலையாம் கிருஷ்ணன் தன்னுடைய சங்க எடுத்து ஊதினா அப்போ என்னடா ஆச்சுன்னா தார்த்தராஷ்டா நம் திருதராஷனுடைய பிள்ளை அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஹிருதயம் அப்படியே நடுங்கி போச்சு அதுவரை ஏற்படாத அச்சம் துரியோதனனுக்கு இந்த கிருஷ்ணனுடைய சங்க கேட்ட உடனே தான் நடுக்கம் வந்தது அவனுக்கு ஒரு சந்தேகம் இந்த கிருஷ்ணன் கிட்ட என்ன சொன்னேன் நீ வந்து அவங்க பக்கம் சேர்ந்தேங்கிற சேர்ந்துக்கோ குதிரை ஓட்டுறேங்கிற ஓட்டிக்கோ ஆனால் ஆயுதம் எடுக்கப்படாதுன்னு சொன்னேன் சரின்னா இப்போ இதுக்கு ஆயுதம் எடுக்கிறான் அப்படின்னா பீஷ்மர் ரே சங்கெல்லாம் ஆயுதம் ஒருத்தனை வெட்டுறது கத்தி வில்லு அம்பு சங்கு தானே சும்மா ஊதுறது தானே அப்படின்னா அது என்ன சும்மா ஊதுறதா மனுஷனுக்கு அப்படியே இதயம்லாம் நடுங்கி போச்சு குடல் எல்லாம் அதான் சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தாண்டா ஆண்டி அந்த துரியோதனாதியருடைய அதிர்ஷ்டத்தை பூரா கெடுத்தான் பார்க்கறதுக்கு ராஜா மாதிரி இருக்கிற இந்த ஆண்டி இந்த ஆகிய அதாவது பற்றத்தில் கண்ணன் அப்போ ஊதினானே அந்த ஃபஸ்ட்டு புலோவிலேயே தீர்ப்பு ஆகிப்போச்சு யுத்தம் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வின்னு அப்போவே தீர்ப்பு போச்சு அப்போது அப் அந்த சங்கு அறக்கர்களை நடுங்க வைக்கும் அறக்கர்கள் இங்கே நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அஜ்ஞானம் அரக்கருள் அஜ்ஞானிகள் இருளின் மைந்தர்கள் அந்த இருள் ஒழி போகும் அறியாமைங்கிறது இருள் தானே அப்போது அறக்கர்களை நடுங்க வைக்கும் அந்த பாஞ்சஜன்யத்தை நான் சரணடைகிறேன் விஷ்ணு ஒரு முகோத்த அணில பூரித்திய எஸ்ய தனி தானவ தர்பகந்தா தர்ப்பண கொழுப்பு அந்தான காலி பண்ணக்கூடிய தம் பாஞ்சன்னியம் சசிகோட்டி சுப்ரம் சங்கம் சதாகம் சரணம் பிரபத்யே என்று இது ஒரு ஸ்லோகம் அந்த பாஞ்ச ஜன்யத்தை பெரியார் வரும் அப்பாஞ்சன்னியமும் பல்லாண்டு அப்படின்னு அதுக்கு ஒரு தனி பல்லாண்டு போடுறார் அடுத்து பாஞ்ச இன்னொரு ஸ்லோகம் இந்த நாராயண கவசத்தில் இருக்கு அதிலிருந்து ஒரு ஸ்லோகம் என்னன்னா துவம் யாதுதான பிரமத பிரேத மாத்திருபிசாச்ச கோர திருஷ்டின்னு தரேந்திர வித்ராவைய கிருஷ்ணபூரிதோ பீமஸ்வனோ அரேர் ஹிருதயானி கம்பையன்னு பகவானுடைய இலக்கையில் இருக்கும் அந்த சங்க நோக்கி ஒரு விண்ணப்பம் என்ன சொல்லுதுன்னா இந்த தீய சக்திகளில் பல குரூப் இருக்குது மனிதர்களில் பல ஜாதி இருக்கிற மாதிரி பேய்களையும் ஜாதி இருக்குது அதில் ஒவ்வொரு காஸ்ட்டாக சொல்கிறாரு யாதுதானா யாதுதானா என்ற ஒரு இனம் பிரமத பிரமத என்ற ஒரு இனம் பிரேத பிரேதங்கள் அப்படின்னு ஒரு இனம் மாத்திரு பிசாஜ மாத்திரு பிசாஜனால் தாய் மாதிரி வேஷம் போட்டு குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி வரும் ஆனால் வந்து ஏமாத்தி அடித்து போட்டு கொண்டுடும் அந்த மாதிரி ஒன்று தான் வந்து கிருஷ்ணனை பேச்சு முலை உண்டுன்னு படிக்கிறோம் இல்லையா கொல்ல வந்தது அடுத்து விப்ரகிரக கோர திருஷ்டின்னு இந்த தீய சக்திகள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமாக இனிமையாக இருக்காது கண்ணெல்லாம் ரவுண்டாக இருக்கும் அப்படியே முடியெல்லாம் வெளியே வந்த மாதிரி இருக்கும் பார்த்தாலே பயமாக இருக்கும் கோர திருஷ்டி ஒரு பார்வையிலேயே ஒரு மனுஷனை சாப்பிடுக்கிறோம் இப்படிப்பட்ட தீய சக்திகளை எல்லாம் தும் நீ தரேந்திர பாஞ்சதன்யத்துக்கு தரேந்திரன்னு ஒரு பேர் உண்டு தரேந்திர வித்ராவய ஓடச்சை கிருஷ்ணபூரித்தக கண்ணனாலே ஊதப்பட்டு பீமஸ்வனகா அந்த குரலு பயம் கொடுக்கும் ஸ்வனன நாதம் பீமன பயம் ஒரு ஏர்ஹான் அடியுது ஒரு எட்டு மாதம் குழந்தை இடுப்புல தூக்கி வச்சுருக்கிறாங்க லாரியோட ஏர்கான் பக்கத்தில் ஹான் சவுண்டு கொடுக்குறது அந்த குழந்தையை தூக்கி போடும் பயம் நரம்பு மண்டலம்னு ஆழிப்போம் அது மாதிரி நம்மை போன்ற பெரிய மனிதர்களையே நடுங்க வைக்கக்கூடிய துவனி உள்ளது அதே ஹிருதயானி கம்பை எதிரிகளுடைய இதயங்களை நடுங்க வைத்து நீ பகவானையில் ஊதப்பட்டு பெரிய இப்போ இந்த பகவானாலே ஊதப்பட்டுங்கிறது இந்த ஸ்லோகத்திலையும் இருக்குது அந்த ஸ்லோகத்திலையும் இருக்குது என்ன காரணம் என்றால் அந்த சங்காழ்வானுக்கு ஆற்றல் தருவது பகவத்கிருபை பகவத்கிருபைதான் அதுக்குள்ளே புகுந்து வெளிப்படுகிறது அந்த ஒலி அந்த நாதமானது அறியாமையை போக்குகிறது அப்போது இந்த மாதிரி இரண்டு ஸ்லோகங்கள் முதல்ல சொன்னேன் இதுக்கப்புறம் தமிழ்லேருந்து சில பாசுரங்கள் என்னன்னா பெரியாழ்வாருடைய மகளாகிய ஆண்டாள் அவள் கிருஷ்ணனையே மன்னாளனாக அடைய வேண்டும் என்று இயங்குகிறாள் அவள் நாச்சியார் மொழியிலே என்ன பண்ணுற ஒரு ஏழாம் திருமொழியிலே ஒரு பத்து பாசுரங்கள் அவ ஒதுக்குற அதை இப்போ பார்க்கலாம் நாச்சியார் திருமொழியிலே ஏழாம் திருமொழியிலே ஆண்டாள் வந்து அந்த சங்காழ்வானை பார்த்து சுவாரஸ்யமான முறையிலே எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு என்று இயங்குகிறாள் என்ன சொல்கிற பகவானுடைய ஆயுதங்களிலே யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு இந்த சங்கால்வானுக்கு கிடைச்சிருக்கு என்னன்னா பகவான் அதை வாயில் வச்சு போது அவனுடைய உமிழ்நீரினுடைய சில துளிகள் அதில் படும் இல்லையா அது வந்து வேறு ஆயுதங்களுக்கு கிடைக்காது நந்தகம் என்ற கத்தியோ அல்லது சாருங்கம் என்ற வில்லு அம்பு வேறு எந்த ஆயுதத்துக்கும் அந்த வாய்ப்பு இல்லை இந்த சங்குக்கு மட்டும்தான் சக்கர தாழ்வாருக்கும் எந்த வாய்ப்பு கிடைக்காது அதில் என்ன அவ்வளோ விசேஷம் அப்படின்னா இந்த கடலூர் பக்கம் திருவஹீந்திரபுரம் என்ற ஒரு க்ஷேத்திரத்தில் வேதாந்த தேசியர் ஹயகிரீவரை குறித்து தவம் செய்தார் அப்போ ஹயகிரீவர் பிரத்யட்சமாகிறார் ஹயகிரீவருடைய ஆசி ஆசீர்வாதம் என்னென்னா வேதாந்த தேசிகருக்கு எல்லா கவிதை நாடகம் இசை ஞானம் வேதம் எல்லாம் வரட்டும் அப்படின்ட்டு அதுக்கு அவர் என்ன பண்ணுறார் தன் வாயிலிருந்து அந்த உமிழ்நீரை தொட்டு தேசிகருடைய நாக்கில் எழுதுகிறார் அந்த க்ஷணத்திலிருந்து தேசிகருக்கு எல்லாம் குபு குபு குபுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு ஞானம் கவிதை கட்டுரை எல்லாம் அந்த உமிழ்நீரை இந்த வைஷ்ணவ பாஷையில் எப்படி சொல்லுவாங்கன்னா லாலாமிருதம் என்று சொல்லுவார்கள் லாலா என்றால் உமிழ்நீர் அமிர்தம் என்றால் அது தேவலோக அமிர்தத்துக்கு சமமானது லாலாமிரதம்னு இந்த லாலாமிரம் கிடைச்சதுனால வேதாந்த தேசிக பெரிய ஞானியானார் அறிஞரானார் பேச்சாளரானார் கவிஞரானார் அவருடைய கல்பனா சக்திக்கு இணையாக எந்த புலவனும் தனக்கு இருக்கிறதாக சொல்ல முடியாது அந்த மாதிரி ஐடா கவிதார்கீங்க கேசரின்னு அவருக்கு பட்டம் வந்து அப்போ பாஞ்சஜன்யம் என்ற சங்காழ்வானுக்கு அந்த லாலாமிரதம் என்ற பாகியம் அவர் எப்பெல்லாம் சங்கெடுத்து ஊதுறாரோ அப்போல்லாம் கிடைக்குது இல்லை அதை நினைச்சு ஆண் நாள் இயங்குகிறாள் எங்களுக்கெல்லாம் கிடைக்கலையே ஞானத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த அச்சுதன் அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவனுடைய திருவாய் அமுதம் அந்த லாலாமிரதம் உனக்கு மட்டும் கிடைக்குது என்று போலே அவள் ஒரு பத்து பாட்டு எழுதிட்டா அதில் அவள் கேள்வி கேட்குறா சங்காழ்வானே அவனுடைய அந்த லலாமிருதத்தினுடைய சுவை எப்படி இருக்குது மனம் எப்படி இருக்குது அதை கொஞ்சம் சொல்லேன் ஏன்னா இந்த அனுபவம் உனக்கு மட்டும்தானே கிடைக்குது என்று இப்போ நான் வந்து சங்காழ்வான் பாஞ்சஜன்யம் எப்படி சகல வித்தைகளையும் திறமைகளையும் கல்வியையும் கொடுக்கக்கூடியவன் ஆகரான்கிறதுக்கு சொல்கிறேன் எப்படி பகவானுடைய ஹயகிரிவருடைய லாலாமிருதத்தினாலே வேதாந்த தேசியர் வித்யாவான் ஆனாரோ அதுபோல அனுநித்தம் இந்த பாஞ்சதன்யமானது பகவானுடைய லாலாமிரதத்தை அனுபவிக்கிறதுனாலே அவரை பற்றி சொல்லும்போது இந்த துருவ சரித்திரத்தில் என்ன சொல்கிறாங்க பிரம்மமயனுங்கிற பிரம்மமயன கம்புனா ஞானமயமான அதுக்கு மேலே ஞானத்துக்கு கல்விக்கு வேறு என்ன வேணும் அப்படி வருது ஆகவே அதே ரொம்ப ஒரு ரசமாக இந்த லாலாமிரதத்தை பற்றி ஒரு பத்து பாசுரம் பாடிட்ட இந்த பாசுரங்களை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து மனப்பாடம் பண்ண சொல்லி தினம் அபியாசம் பண்ண சொல்லுங்க படிப்பு கல்வி வித்தைகள் சொல்லாற்றல் கவிதை எல்லாம் அப்படியே ஆறுபோல் பெருக்கெடுக்கும் முதல் பாட்டு கற்பூரம் ஆறுமோ கமலப்பூன்னு ஆறுமோ அந்த பகவானுடைய திருவாயம் கற்பூரம் போல் மணக்குமா இல்லை தாமரப்பூ போல் மணக்குமா எங்களுக்கு தெரியாது உனக்கு தெரியும் திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்து இருக்குமோ அந்த உதட்டில் ஒன்று தானே வச்சு ஊதுறாரு அப்போ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்ல மறுப்பு வசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் யானையினுடைய தந்தத்தை முறித்தான் கோவலையாப்பிடம் என்ற யானையே மறுப்பு ஒசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் அவனுடைய அந்த லாலாமிருதத்தினுடைய திருவாயமிருதத்தினுடைய சுவையும் நாற்றம் அந்த மனமும் விருப்புற்று கேட்கின்றேன் எனக்கு அது மேலே ரொம்ப ஆசை சொல் ஆழி வெண் சங்கே சமுதிரத்திலிருந்து கிடைத்த வெண்மையான சங்கே எனக்கு கொஞ்சம் சொல்லேன் அப்படின்ற இப்படி ஆண்டாள் வந்து சங்காழ்வாரிடம் பகவானுடைய லாலாமிருத பாக்கியம் பெற்றவன் பாஞ்சஜன்யம் என்கிற கருத்தை வைத்து பாடியிருப்பதனாலே இந்த பாசுரங்களை சொல்கிறவர்களுக்கு சகல வித்தையும் தானே ஓடி வரும் உங்களுக்கு தமிழாக வேறு இருக்குது சம்ஸ்கிருதம்னா சொல்கிறது கஷ்டம் ரொம்ப எளிமையான தமிழ் அடுத்த பாசுரம் சொல்கிற கடலில் பிறந்து கருதாது பஞ்சஜனன் உடலில் வளர்ந்து போய் ஊழியான் கைத்தளர்த்து இடரில் குடியேறி தீய அசுரர் நடலிப்படம் முழங்கும் தோற்றத்தாய் நற்சங்கு நீ பிறந்தது கடல் சங்கு கடலில் தான் பிறக்கும் பஞ்சஜனன் உன்னை சரீரமாக்கிக்கிட்டான் அவன் உடலுக்கு நீ வளர்ந்தாய் பிறந்தது கடலில் வளர்ந்தது அவனுடைய உடம்பில் போய் ஊழியான் கைத்தளர்த்து அந்த ஊழிகளுக்கு முதல்வனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய கைத்தலம் அந்த தீடர் அந்த மேட்டிலே குடியேறி பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் குடியேறினது ஒரு இடம் தீய அசுரர் நடலைப்பட கெட்ட அசுரர்கள் துன்பப்படும்படியாக நடலைப்படற துன்பப்படும்படியாக முழங்கும் தோற்றத்தாய் உன்னுடைய முழக்கமானது மற்ற ஆயுதங்கள்லாம் அடித்து பயமுறுத்தும் காண்டாக்ட் பண்ணி தொட்டு ஸ்பர்சத்தினாலே காலி பண்ணும் ஆனால் நீ அவன் வாயில் இருந்துகிட்டே எதிரிகளை காலி பண்ணுறான் தோற்றத்தாய் நற்சங்கே அடுத்த பாசுரம் தடவறையின் மீதே சரற்கால சந்திரன் இடை ஊவாவில் வந்து எழுந்தாற் போல் நீயும் வடமுதிரையார் மன்னன் வாசுதேவன் கையில் குடியேறி வீற்றிருந்தாய் கோலப் பெருஞ்சங்கே தடவரை மலை மேலே சந்திரன் உதுக்கிது சரற்கால சந்திரன் சரற்காலத்தில் மேகங்கள் சந்திரனை மறைக்காது ஸ்கை கிளியராக இருக்கும் இடை ஊவாவில் பௌர்ணமி பொழுது வந்து எழுந்தார் போலே முழு சந்திரன் வர்ற மாதிரி நீ வடமுதிரையார் மன்னன் வாசுதேவன் கையில் குடியேறி விற்றிருந்தாய் முழு பௌர்ணமி சந்திரன் போலே வெள்ளை வெளியேற இருக்க அந்த சங்கனுடைய நிறம் அப்படி இருக்கிறாய் கோல பெருஞ்சங்கே கோலம் என்பது எழிலே குளிக்கும் மிக எளிதாக இருக்கக்கூடிய சங்கு அந்த வலம்புரி சங்கு அது மற்றதெல்லாம் இளம்புரி சங்கு இந்த சங்கு வலம்புரி சங்கு அந்த அப்படி சுழித்து வர்றதும் அப்படி அகன்று ஒடுங்கி வருவதும் அது ஒரு எழில் அடுத்தது சந்திரமண்டலம் போல் தாமோதரன் கையில் அந்தரம் ஒன்றின்றி ஏறிய அஞ்செவியில் மந்திரம் கொள்வாயே போலும் வலம்புரியே இந்திரனும் உன்னோடு செல்வத்துக்கு ஏழானே அப்போ சொல்கிற ரேஹே ஆண்டால் என்ன சொல்கிறா சந்திரமண்டலம் போல் தாமோதரன் கையில் நீ சந்திரன் போலே வெள்ள விளையர்ன்னு அவனுடைய கையில் வீட்டிருக்கிறா இடது கையில் அந்தரம் ஒன்றின்றி ஏறிய அஞ்செவியில் அவன் சங்கு எப்படி பிடிச்சிருக்கிறான் அப்படின்னா அது அதனுடைய அந்த கூரிய பகுதி அந்த காதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது காதுக்குள்ளே கிட்ட இருக்குது சக்கரம் கூட கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும் சங்கு வந்து கொஞ்சம் காதுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கும் அதை பார்த்தா ஆண்டாளுக்கு என்ன தோணுதான் இந்த பாஞ்சன்யம் பெருமாள் காதுக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்கிறான் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கான் சதா அது நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கான் அந்தரம் ஒன்றின்றியே அந்தரம் ஒன்றின்றியனா கேப் இல்லாமல் நான்ஸ்டாப் ஏறிய அஞ்செவியில் மந்திரம் கொள்வாயே போலும் அந்த அழகான காது அந்த காது கூட அழகுன்ற பகவானுடைய திருமணியிலே எல்லாமே அழகு சா சில பேருக்கு எலிகாது மாதிரி இருக்கும் சில பேருக்கு வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கும் சில பேருக்கு அவரகா மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் காது என்ன லட்சணமாக இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குது அதில் ஏதோ ஆலோசனை சொல்லுகிறாயா மந்திரம் சொல்லுகிறாயா அதுபோல வலம்புரியே வலம்புரிச்சங்கே இந்திரனும் உன்னோடு செல்வத்து கேளானே இந்திரன் கூட ஒன்றளவு லக்கின்னு சொல்ல முடியாது இந்திரன் தான் தேவர்களில் முப்பத்தொம்பது கோடி தேவர்களுக்கு அதிபதி திருலோகாதிபதி அவனை தான் லக்கின்னு சொல்லுவோம் ஆனால் அவனை கூட லக்கின்னு சொல்ல முடியாது இந்த விஷயத்தில் சதா பகவானுடைய கையில் இருந்துக்கிட்டு காதில் ஏதோ பேசுகிற மாதிரி நீ போய் போய் உட்காந்துருக்கிறிய யாருக்கு இந்த வாய்ப்பு உண்டு என்று அவ கேட்குறா இந்த இடத்துல பெரிய பாச்சான் பிள்ளை எழுதுகிறாரு இந்திரனை விட நீ அதிர்ஷ்டசாலின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன ஏன் இந்திரன் எடுக்கிறா இங்கே என்ன அவர் பிள்ளை சொல்கிறார் மாடு மேய்க்கிறவங்க இவங்க யாதவர்கள் மாடு வாழ்கிறதுக்கு புல் தாவரம் வேணும் அதுக்கு மழை வேணும் மழை கொடுக்குறவங்க தான் அதனால தான் அவங்க இந்திரனை பூஜை பண்ணுறது அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய சாமினா இந்திரன் தான் ஆண்டாள் வந்து ஒரு இடைப்பெண் தானே ஒரு பிராமணர் குடும்பத்தில் இருந்தால் கூட தன்னை இடைப்பெண்ணாக பாவித்து கொண்டாள் அப்போ இடையர்களுடைய பெரிய தெய்வம் இந்திரன் தானே அதனால் அவங்க எதை பெரிய சாமின்னு நினைக்கிறாங்களோ அந்த இந்திரனும் கூட இந்த சங்குக்கு இணையாக மாட்டான் அதிட்டதில்லை ஏன்னா சதா காதில் உட்காந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இவனுக்கு இருக்குல்ல என்று இந்திரனும் உன்னோடு செல்வத்துக்கு ஏலானே அதிர்ஷ்டத்தில் உனக்கு இடம் சொல்ல முடியாது அடுத்தது உன்னோடு உடனே ஒரு கடலில் வாழ்வாரை இன்னார் இணையார் என்று எண்ணுவார் இல்லைகான் மண்ணாகி நின்ற மதுசூதன் வாயமுதம் பன்னாலும் உண்கின்றாய் பாஞ்சசன்னியமே இதில் ஆண்டாள் சொல்றா இந்த சமுதிரத்தில் நீ மட்டுமா பிறந்த எவ்வளவோ பிறந்தது பவளம் பிறந்தது மீன்கள் திமிங்கிலங்கள் சுறா முதலைகள் முத்து எல்லாம் கடலெலாம் பிறக்குது ஆனால் அவைகளை பற்றி யாரும் பேசலையே பிறந்த இடம் பெருத்து பிளேஸ் எல்லாத்துக்குமே ஒன்று தான் ஆனால் அதிர்ஷ்டம் பாஞ்சஜனியத்துக்கு மட்டும்தான் அந்த பாண்டிஜனியம் மட்டுந்தான் கிருஷ்ணனுடைய கையில் போய் உக்காந்துருச்சு முதல்ல உக்காரல திம்மிங்கலம் உட்கார்ல முத்து போய் உக்காரல சுறா உட்கார்ல பவளம் போய் உக்காரல இதுதான் இவ்வளோ க்ளோஸாக காதுக்கு பக்கம் உட்கார்ந்துருக்காரு சொன்னார் உன்னோடு உடனே ஒரு கடலில் வாழ்வாரை இன்னார் இணையார் என்று எண்ணுவார் இல்லை யாருமே மற்றதை பற்றி பேசுகிறதில்ல இந்த சங்க பற்றி தான் பேசுகிறாங்க மண்ணாகி நின்ற மதுசூதன் வாயமுதம் மன்னனாக இருந்த மதுசூதன் அவனுடைய வாயமதம் என்ற அலாமிரதத்தை பன்னாலும் ஒங்கின்றாய் பாஞ்சஜன்யமே அவன் எப்பெல்லாம் சங்கெடுத்து ஊதுறானோ அப்பெல்லாம் உனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது இது யாருக்கும் கிடைக்காதே என்று அவள் புகழ்ந்து பேசுகிறாள் அடுத்து பாசுரம் போய் தீர்த்தம் ஆடாதே நின்ற புனர் மருதம் சாய்த்து ஈர்த்தான் கைத்தலத்தையே ஏறி குடிகொண்டு செய்தீர்த்தம் என்ற செங்கன்மால் தன்னுடைய வாய் தீர்த்தம் பாய்ந்த ஆடவல்லாய் வலம்புடியே சாதாரணமாக புனித தீர்த்தம் ஆடுறது கங்கையில் போய் குடிக்கிறது காவிரியில் போய் குடிக்கிறதுன்னா நிச்சயமாக அவங்க பிறந்த ஊரை விட்டு பயணம் பண்ணி போய் குளிக்கும் அதனால் நான் வந்து கங்கைக்கு போயிட்டு வரேன் ஒரு ஒரு மாதம் லீவு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் போய் தீர்த்தம் ஆடாதே இன்னொரு ஊருக்கு போய் தீர்த்தம் ஆடுற மாதிரி இல்லாமல் நின்ற புனர் மருதம் சாய்த்து ஈர்த்தான் இரட்டை மருதமரங்கள் இருந்தன அவற்றை கண்ணன் உரலோடு நடுவிலே புகுந்து வீழ்த்தினான் புனர் மருதம் ஜோடி மருதமரங்கள் சாய்த்து ஈர்த்தான் கீழே விழ வச்சான் கைத்தலத்தே ஏறி அவனுடைய கையிலே ஏறி குடிகொண்டு செய்தி தீர்த்தமாய் நின்ற செங்கன்மால் தன்னுடைய வாய் தீர்த்தம் செய்தீர்த்தம்னா தூரமாக இருக்கக்கூடிய தீர்த்தம் எங்களை போல் உள்ளவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப டிஸ்டன்ட்டு உனக்கு தான் பக்கம் எங்களுக்கெல்லாம் பகவானுடைய அந்த வாய் கிடைக்குமா ஆனால் பார்க்கணும்னா என்ன பாடுபட வேண்டியிருக்கு தவம் பண்ணணுமே எனவே தூரமாக இருக்கிற அந்த தீர்த்தமாய் இருக்கக்கூடிய அந்த செங்கன்மால் தன்னுடைய வாய் தீர்த்தம் பாய்ந்த ஆடவல்லாய் அதில் டெய்லி உனக்கு ஸ்நானம் கிடைக்குதே அப்படிப்பட்ட வலம்புரியே என்று புகழ்கிறாள் செங்கமல நான் மலர் மேல் தேன் நுகரும் அன்னம் போல் செங்கட்கருமேனி வாசுதேவனுடைய அங்கை தலைமேறி அன்னவசம் செய்யும் சங்கரையா உன் செல்வம் சால அழகியதே செங்கம்பல நான் மலர் மேல் தேன் நுகரும் அன்னம் போல் அதாவது தாமரை செந்தாமரை அது புதுசாக நான் மலர்ங்கிறது புதுசாக மலர்ந்தது அதில் இருக்கிற தேனை சாப்பிடுகிற அன்னப்பக்ஷி போலே செங்கட்கருமேனி வாசுதேவனுடைய அங்கைத்தலம் ஏறி இப்போது வந்து தாமரை சிகப்பு அதே மாதிரி பெருமாளுடைய கண் சிகப்பு செங்கட்கருமேனி வாசுதேவனுடைய அங்கை தலைமேறி அந்த உள்ளங்கையில் ஏறிக்கிட்ட அன்னவசம் செய்யும் செங்கு அறை அன்னவசம் செய்யுதல்னா சாப்பிட்ட பிறகு உண்டமையக்கும் தொண்டருக்கும் உண்டுமாங்க நீங்கள் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ட பிறகு ஒரு பெண்ணை போய் ஒரு குழந்தையாக தண்ணி கொண்டு வாங்க இப்போ தாங்க சாப்பிட்ருக்கேன் கொஞ்சம் விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு உழைப்பாளி கூட கொத்து வேலை செத்து வேலை செய்கிறவன்ட்ட கூட சாப்பிட்டு முடிஞ்ச உடனே எடுக்கிறப்பாரியா இடி செவுத்தான் ஐயோ இறியா இப்போ தனியாக சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் மயக்கும் தொண்டருக்கும் உண்டு அதனால் சாப்பிட்டுட்டு முதல்ல உட்கார்வாக அப்புறம் செவத்தில் சாய்வாக அப்புறம் அப்படியே தரையில் படுத்துருவாங்க படுத்து இடது பக்கம் கொஞ்சம் நேரம் வலது பக்கம் கொஞ்சம் நேரம் இப்படி அப்படி அப்படி இப்படி இப்படி உருள்வாக அப்படி உருள்றத சொல்கிறாரு ஆண்டாள் என்ன சொல்கிறா அன்னவசம் செய்யும்னு சாப்பிட்ட சாப்பாடை சரிமானம் பண்ணுறாங்களாம் அப்படி இடது பக்கம் வலது பக்கம்னு ஏன்னா சாப்பிட்ட வயிறு ஒரு இடத்துல நிலையாக இருந்தால் திருப்தி அடையாது இப்படி எப்படி படுக்கணும் மலைப்பாம்பு கூட பெருசாக ஏதாவது ஒரு இறையை விழுங்கிட்டால் மரத்தில் போய் சுற்றும் ஜீர்ணத்துக்கு அன்னவசம் செய்யும் நீ வந்து பகவானுடைய வாயமுதம் என்ற உணவை உண்டு அன்னவசம் செய்கிறாய் கையில் அப்படி படுத்துக்கிட்டு ஜாலியாக இருக்கிற சங்கு அறையா அறையானா ராஜா சங்கு ராஜாணி சங்குகளுக்கெல்லாம் அரசன் சங்கு எத்தனை இருக்கு இடம்புரி சங்கு இருக்கு சின்ன சங்கு இருக்கு பெரிய சங்கு இருக்குது கடலில் விதவிதமாக இருக்கு கலர் கலராக இருக்குது ஆனால் எல்லா சங்குகளுக்கும் அரசன் நீதான் சங்கு அறையா உன் செல்வம் சாலை அழகியதே உன் ஃபார்ச்சூன் உன்னுடைய லக்கு இருக்க ரொம்ப பெருசியா என்ன அதிர்ஷ்டையா உனக்கு என்று சொல்கிறேன் ஆண்டாள் இப்படி மகிழ்ந்து புகழ்ந்து சொன்ன சொற்களை கொண்டு நீங்கள் பாஞ்ச தன்யத்தை புகழும்போது அந்த பாஞ்ச தன்யம் பார்ப்பான் என்ன ரொம்ப பெரிய செக்கெல்லாம் கொண்டு வந்து நீட்டுறீங்களே என்ன சரி ஒரே ஐஸ் வைக்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்னு படிப்பு வரணும் பையன் படிப்பு வர மாட்டேங்குது அப்படின்னா அதெல்லாம் வரும் அப்படின்னு ஒரு பாஞ்சதன் உடனே கிராண்ட் பண்ணியிருக்கும் அடுத்து ஒன்பது சொல்லில் உலகடன்தான் வாய முதம் கண்படை கொள்ளில் வெண்ணன் கைத்தலத்தே வெண்படையார் உண்மையில் பெரும்பூசல் சாற்றுகின்றார் பண்பல செய்கின்றாய் பாஞ்ச இந்த சங்காழ்வானுடைய சாப்பாடு என்ன அவனுடைய வாழ்க்கை முறை என்ன வடிவ்த வே ஆஃப் லிவிங் அப்படின்னு கேட்டால் உண்பது சொல்லில் உணவு வந்து உலகளந்தான் வாயமுதம் திருவிக்ரமனுடைய வாயமுதத்தை லாலாமிரதத்தை அன்றாடம் பருகிறான் கண் படை கொள்ளில் கண் படுக்கிறது தூங்குறது எங்கடான்னு கேட்டால் கடல் கை செலத்தே அவன் கையிலேயே தூங்குறான் இது என்ன அதிர்ஷ்டம் இப்போ டெய்லி மூணு வேளை கோவில் பிரசாதத்தையும் சாப்பிட்டு கோவில் குளத்துலேயே குளிச்சுட்டு கோயில் தீர்த்தத்தையே குளிச்சுட்டு கோவில்லையே பிராகாரத்திலே படுத்து தூங்கிக்கிட்டு ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் எவ்வளோ கொடுத்து வச்சவன் எல்லாமே கோயில் சமாச்சாரமாக போச்சுல்ல அது மாதிரி இவனுக்கு சாப்பாடும் வந்து பெருமாள் பிரசாதம் படுக்கிறதும் பெருமாள் கை இப்படி ஒரு லக்கு யாருக்கும் உண்டு ஆனால் ஒன்பது சொல்லில் உலங்கலந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளில் கண்ணு கடல் வண்ணன் கைத்தலத்தே இதை பார்த்துட்டு பெண் படையார் உண்மையில் பெரும் பூசல் சாற்றுகின்றார் பெண்கள்லாம் வந்து உன் மேலே ரொம்ப செடவாக இருக்காங்க பதினோராயிரம் மனைவிகளை கிருஷ்ண அவதாரத்திலே மணந்தான் ஒரு பொண்ணுக்கு கூட உனக்கு கிடைச்ச லக்கு கிடைக்கலையா எந்த பொண்ணுக்காவது எந்த வாய்ப்பு கிடைக்குதா உன்பது சொல்லில் உலகடந்தான் வாய் அம்மதம் கண்படை கொள்ளில் வண்ணன் கைத்தலத்தே என்ன அது என்று பெண் படையார் உண்மையில் பெரும் பூசல் உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க மேலே ரொம்ப புறாமப்படுறாங்க பண்பலை செய்கின்றாய் பாஞ்சத்தனியுமே இப்படி காரியங்கள்லாம் நீ ரொம்ப செஞ்சு கமுக்கமாக இருக்கிற ஒரு சமாச்சாரம் என்ன போல் ஆளுகளுக்கு தான் எடுத்து சொல்கிறாருக்கு புட்டு புட்டு வைக்கணும் நாங்கள் மற்றவங்களுக்கு தெரியாது என்று சொல்கிறேன் அடுத்து பதினாறாம் ஆயிரவர் தேவிமார் பார்த்திருப்ப மதுவாயில் கொண்டார் போல் மாதவந்தன் வாயமுதம் பொதுவாக உண்பதனை புக்கு நீ உண்டக்கால் சிறையாரோ உன்னோடு செல்வப் பெருஞ்செங்கே பதினோராயிரம் வந்து மனைவிகள் கிருஷ்ணாவதாரத்தில் பதினாறாம் ஆயிரவர் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மனைவிகள் அவங்களெலாம் பார்த்துருக்க நீ வந்து அதை அருந்துகிறாய் பெருமாள் வாயமுதம் உனக்கு மட்டும் கிடைக்கும் சில பேர் பார்த்துருக்குறாங்க இப்போ ஒரு பந்தியில் ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்துருக்கு ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும் சாப்பாடு போட்டு மற்றவங்கள வெறும் இலையை உட்கார வச்சால் நல்லா இருக்குமா அந்த மாதிரி இருக்குது இப்படி அனைவருக்கும் பொதுவான அந்த வாயமுதத்தை நீ மட்டும் உண்பதனை புக்கு நீ உண்டக்கால் சிதை உன்னோடு செல்வ பிரிந்தங்கே உங்க கூட நிச்சயமாக புறாமப்பட்டு சண்டை போடாமல் இருப்பாங்கடா எல்லாருமே புறாமப்பட செய்வாங்க என்று சொல்லுகிறாள் அடுத்த பாட்டு வந்து இந்த பலஸ்ருதி என்ன சொல்கிறா பாஞ்சதன்யத்தை பத்மநாபனோடும் வாய்ந்த பெரும் சுற்றமாக்கிய வன்புதுவை புதுவை எய்ந்த புகழ் பட்டர்பிரான் கோதை தமிழ் இறைந்தும் ஆய்ந்து ஏற்ற வல்லார் அவரும் அணுக்கரே இந்த பாஞ்சஜன்யத்துக்கும் பத்மநாபனுக்கும் இருக்கிற ரிலேஷன் அது எவ்வளவு நெருக்கமான உறவுங்கிறத எடுத்து சொன்னாலே ஆண்டாள் இந்த பத்து பாட்டை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ கேட்குறாங்களோ ஆராய்ச்சி பண்ணுறாங்களோ அவங்களாம் பகவானுக்கு ரொம்ப வேண்டிய க்ளோஸ் ரிலேஷன் ஆகிடுவாங்க அணுக்கரே அப்படின்னு இப்போது ஒரு பணக்காரர் இருக்கார் அது ஒரு பெரும் பதவியில் இருக்கிற மினிஸ்டர் இருக்காருன்னா அவருக்கு க்ளோஸாக இருக்கிறதுக்கு எல்லாரும் பிரியப்படுவாங்கள்ல நான் தான் அவருக்கு வெத்தலை பார்க்கறதுக்கு கொடுப்பேன் நான் தான் அவருக்கு காலமைக்கி விடுவேன் நான் தான் அவருக்கு கோட்டை எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறது எல்லாரும் விரும்புவாங்கல்ல அது மாதிரி இந்த பத்மநாபனுக்கு பக்கச்சுர சுற்றமாக இருக்கக்கூடிய பத்மநாபன் விஷயத்தை சாரி பாஞ்சன்யத்தின் விஷயத்தை பாஞ்சஜன்யத்தை பத்மநாபனோடும் வாய்ந்த பெரும் சுற்றமாக்கியேன் அவனுடைய சொந்தக்கார நெருங்க க்ளோஸ் ரிலேஷன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எடுத்து சொன்ன வன் புதுவை எய்ந்த புகழ் பட்டர் கோதை பட்டர் பெரியாழ்வார் பெரியாழ்வார் மகள் அதாவது அந்த பொண்ணுக்கு இனிஷியல் போடுறாங்க இனிஷியல் அப்பா தானே வரும் பட்டர் பிரிய பெரியாழ்வார் மகள் கோதை அவளுடைய தமிழ் இந்த தமிழ் பாக்கள் ஈரைந்தும் ஆய்ந்து ஏற்ற வல்லார் இந்த பத்து பாட்டை இந்த பாஞ்சத்தின் இந்த ப பலசுரதியையும் சேர்த்து பத்து ஆய்ந்து ஏற்ற வல்லார் அவரும் அணுக்கரை அவரும் பகவானுடைய நெருக்கமான ஆவார்கள் என்று பலன் சொல்கிறார் இப்போ இந்த பாஞ்சஜன்யத்தினுடைய அருள் பெறவும் இந்த பாஞ்சஜன்னியத்தினுடைய அருளாலே பத்மநாபனுடைய அருளாலே நமக்கு அறிவு வளரவும் இந்த ஸ்லோகங்களும் இந்த பாசுரங்களும் உதவுது இப்போ அறிவுன்னு வரும்போது வைணவத்தில் வேறு ஏதாவது ஒரு ஓப்பனிங் இருக்குதா அப்படின்னா இருக்குது நிறைய இருக்குது இப்போது வேதாந்த தேசிகர் வந்து என்ன பண்ணார் அவர் அயங்கிரீவ ஸ்தோத்திரம்னு ஒன்று பாடினார் முப்பது முப்பது நாலு ஸ்லோகத்தில் பாடினார் அதில் கொஞ்சம் எளிமையாக இருக்கக்கூடிய விளங்கக்கூடிய ஒரு ரெண்டு ஸ்லோகம் சாம்பிளுக்கு எடுத்து விளக்குறேன் அதையும் நீங்கள் படித்தாலோ கேட்டாலோ சொன்னாலோ அது அறிவு வளர்ச்சிக்கு வரும் தன்வந்திரி பகவான் ஆரோக்கியத்துக்குன்னு ஏற்படுவர் சீனிவாச பெருமாள் பணம் கொடுக்கறதுக்குன்னு ஏற்பட்டவர் சக்கரத்தாழ்வார் சத்துர்களை நாசம் பண்ணுறதுக்குன்னு ஏற்பட்டவர் அது மாதிரி அயகிரீவர் அறிவை கொடுக்கறதுக்குன்னு ஏற்பட்டவர் சரஸ்வதிக்கு குரு அயகிரீவர் தான் சகல கலைகளும் வரும் நாட்டியமாக சங்கீதமாக இல்லை டிராயிங்காக சிற்பமாக பாட்டாக கதையாக அல்லது என்ன பல பாஷைகள் வரணுமா வேத ஞானம் மரணம் எல்லாம் அயகிரீவரிடம் அடைய முடியாத செல்வமே இல்லை அவரை பற்றி இந்த அயகிரீவ ஸ்தோத்திரத்தில் அவர் பாடியிருக்கிற பல பாடல்களில் ஒரு ரெண்டு ஒன்று அஞ்சாவது ஸ்லோகம் விஷுத்த விஞ்ஞான கணஸ்வரூபம் விஞ்ஞான விஸ்ராணன பத்ததீக்ஷம் தயாநிதியும் தேகபிரதாம் சரண்யம் தேவம் அயக்ரீவம் அகம் பிரபத்தியே இதுக்கு என்ன அர்த்தம்னா விசுத்த விஞ்ஞான கணம் விசுத்தன மிக தூய்மையான விஞ்ஞான கணம் முழுதும் ஞானமயமான இந்த கணம்ங்கிறது ரிக்வேதம் யஜுர்வேத சொல்கிறதுக்கு சொல்லுவாங்க இந்த ஒரு வேதத்தின் ஒரு பகுதியை சொல்லி காட்டுங்க அங்கே ஒரு கணம் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க இந்த கன பாடம் பண்ணுறதுனால தான் சில வேத விற்பனர்களுக்கு கனபாடிகள்னு பேர் கனம் என்றால் வேதம் பாடம் என்றால் படித்தல் வேதம் படித்தவர் அதான் கன பாடிகள்னு நடத்தும் சில பேர் விவரம் தெரியாமல் கன பாடி நல்ல ஃபேட்டான பாடி உள்ளவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க கனபாடி பாடி என்றால் வேதம் சொல்லுகிறவர் வேதம் படித்தவர் அப்போது விஞ்ஞான கன முழுதும் ஞானமயமான சுருவும் அயகிரீவருடைய திருமேனி முழுக்க அப்படியே அறிவு தான் அதில் வந்து அறிவு வெளிச்சம் ஸ்பட்டிகாக்கிருத்தினு ஒரு ஸ்லோகம் ஸ்பட்டிகம் போன்ற திருமேனி விஞ்ஞான விஸ்ராணன விசேஷமான ஞானத்தை விசிராண கொடுப்பதில் அருள்வதில் பத்ததீட்சம் விரதம் ஒன்று விரந்த அயகிரீவர் எதுக்காக அவதாரம் எடுத்திருக்கிறார்னா தன்னிடம் அறிவு வேண்டும் திறமை வேண்டும் என்று யாரெல்லாம் யாசிக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதிலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறாரு இப்போ சில பேர் பணக்காரன் இருமா பணக்காரன் வந்து எங்கிட்ட பணம் இருக்குன்னு காட்டிக்கக்கூடாது காட்ட நாள்களேனு கேட்பாங்களே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க பிஞ்ச செருப்பை போட்டுக்கிட்டு கிழிஞ்ச சட்டையை போட்டு அலைவாங்க கேட்டால் நானே சட்டையை கிழிஞ்ச சட்டை போட்டுருக்கேன் என் செருப்பே பிஞ்சு போய் கிடக்கு ஏன்ட்ட வந்து நீ காசு கேட்குறியாப்பா அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுறலான்ட்டு ஆனால் இந்த ஐகிரிவர் எப்படிட்டார்னா நான் ஞானமூர்த்தி யாருக்கு ஞானம் வேணும் அறிவு வேணும் படிப்பு வேணும் திறமை வேணும் வாங்க எம் ரெடி டு கீவ்னு அப்போ அபயகஷ்டமும் வரத கஷ்டமுமா இருக்கார் ஒரு கையில் புஸ்தகம் ஒரு கையில் ஜெபமால மடியில் அம்மாவை வச்சுக்கிட்டு அவர் வந்து ஞான முந்திரையோடு இருக்கார் வாங்க நீங்கள் வந்து மந்திரன்னு சொல்ல வேண்டாம் தூரத்துலேருந்து என்னை பார்த்தா போதும் கண்ணால் பார்க்குறவங்களுக்கு இந்த திருமேனி தரிசனமே அறிவு தரும் வாயை திறந்து ஒரு வார்த்தை ஹயக்ரீவா சொன்னால் போதும் வாதிராஜர் சொல்கிறாரு ஹயக்ரீவ ஹயக்ரீவா ஹயக்ரீவ இது நீங்கள் ரொம்ப மந்திரமெல்லாம் சொல்ல வேணாங்க ஹாம் ஹூம் ராம் ஹம் அதெல்லாம் வேண்டாம் பீஜமெல்லாம் வேண்டாம் ஹயக்ரீவான்னு சொல்ல முடியாதா அதை ஒரு மூணு தடவை சொல்லுங்கள் டெய்லி அயக்ரீவ 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 சொல்லுங்க உங்களுக்கு பிரவாகமாக வருமே கல்வியும் திறமைகளும் அப்படி வருமே ஆகவே அவர் வந்து பத்ததீக்ஷம் விரதம் போன்றவராக இருக்கார் என்ன விரதம்னா விஞ்ஞான விஸ்ரானன பத்ததீக்ஷம் வந்து யாசிக்கிறவர்களுக்கு ஞானத்தை அள்ளித்தருவதில் என்ற ஒரு சங்கல்பம் பண்ணியிருக்கிறார் ஏண்டா அப்படி இருக்காருன்னா தயாநிதிம் அவர் கருணை கடல் இறக்கப்பட்டவர் ஐயோ இவங்க இவ்வளோ மூடர்களாக இருக்கிறாங்களே நம்மகிட்ட இவ்வளோ அறிவு இருக்கே அதை வாங்கிட்டு போகலாமே கேட்க மாட்டேங்கிறாங்களே என்று அவன் இயங்குகிறான் இறக்க கடல் தயாநிதி தேக சரண்யம் சரணியம் அதாவது எல்லா ஆத்மாக்களுக்கும் சரணடைவதற்கு ஒரு மூலமாக இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட தேவம் அயக்ரீவ முகம் பிரபத்யே அப்படிப்பட்ட அயகிரீவரை நான் சரணடைகிறேன் அயக்ரீவன குதிரை கழுத்து உடையவர் அதாவது குதிரை முகம் உள்ளவர் அதாவது குதிரை முகமும் மனித உடைய ஒரு இரக்கன் இருந்தான் அவன் ஒரு வரம் வாங்கியிருந்தான் பிரம்மகிட்ட என்ன போல தோற்றம் உள்ளவன் தான் என்னை கொல்ல முடியணும்ன்ட்டு அதனால் அந்த மாதிரி ஒரு தோற்றம் போட்டுட்டு அவனை சுமகாரம் பண்ணினார் சிம்ஹாரம் பண்ணி பிரம்மா இழந்த எல்லாம் மீட்டு அவருக்கு உபதேசம் பண்ணினார் அதனால் பிரம்மா சொன்னார் இப்படியே ஒரு அவதாரமாக கொஞ்சம் பெர்மனண்ட்டாக இருந்தீங்கன்னா வேதம் ஞானம் படிப்பு வேணுங்கிறவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தோதாக இருக்குமே ஏன்னா ரைட் இருந்துருவோன்னு ஐ கிரீவராகவே இன்று வரையும் ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு செக்ஷன் இருக்கார் அதனால் அப்படிப்பட்ட அயகிரிவரை நான் சரணடைகிறேன்னு வேதாந்த தேசிகர் சொல்கிறார் அவர் வந்து சாஸ்திரங்கள்லாம் எழுதுறதுக்கு முன்னாலே அயகிரிவரை வணங்குகிறார் அடுத்து அதே சுதந்திரத்தில் இருபதாவது ஸ்லோகம் அது எளிமையான ஸ்லோகம்தான் அது என்னென்னா விழுப்த மூர்தன்ய லிபிக்ரமானாம் சுரேந்திர சூடாபத லாரிரானாம் அங்கிரி ராஜீவ ரஜக்கணானாம் பூயான் பிரசாதோமையே நாத பூயாத் நாத நாதனே சுவாமி விலிப்த மூர்தன்யலிபி கிருமானம் அதாவது தலையில் எழுதப்பட்ட கோரமான எழுத்துக்களை அழிக்கக்கூடிய இப்போ கஷ்டப்படுறவங்கள கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க என்னங்க தலையில் கூடையை வச்சுக்கிட்டு வாழைப்பழம் வாழைப்பழம்னு இது பூரா கத்திருங்களே வெயில்ல அப்படின்னா அந்த ஆள் என்ன சொல்லுவான் என் தலையில் அப்புறமே அப்படி எழுதி விட்டான் தலையழுத்துங்க என்ன பண்ணுறது அவன் நல்லா எழுத்து எழுதிருந்தான்னா ஏசி ரூமில் உக்காந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு சாப்பிடுவேன் அவன் எழுதின எழுத்து கோணமானால் எழுதி விட்டானே இப்படி நாயா வெயிலில் சுற்றி அலைஞ்சு நால் பூரா விற்றா ஒரு ஐம்பது ரூபா கிடைக்கும் அறுபது ரூபா கிடைக்கும் அதை வச்சு நான் சாப்பிடணும் என் தலையெழுத்து அப்படி இருக்கேன் நான் என்ன பண்ணுறது அது மாதிரி இங்கே சொல்கிறாரு அந்த மாதிரி இவன் மடப்பையெல்லாம் இருக்கணும் இவனுக்கு அறிவு வளர்ச்சியே இல்லை பேச்சு கூட ஒழுங்காக வராது திக்குவாயே என்று பகவான் என் தலையில் எழுதியிருந்தால் கூட பிரம்மா அப்படி தலையெழுத்து எழுதியிருந்தால் கூட அந்த எழுத்தை அழிக்கக்கூடிய திறமை ஐகிரியருடைய பாதங்களுக்கு உண்டு அங்கே போய் வணங்கினீங்கன்னா அந்த தலையெழுத்து அழிஞ்சிடும் புதுசாக ஒரு தலையெழுத்து இவன் எழுதுவான் ரீரைட் பண்ணுவான் என்ன அறிவாளி மேதாவி திறமைசாலி அப்படின்னு இவன் புதுசாக எழுதிருவான் அதான் சொல்கிறாரு விழுப்த மூர்தண்ய லிபிக்ரமானம் தலையெழுத்தை அழிக்கக்கூடிய நவாய் சுரேந்திர சூடாபத லாலிதானாம் பிரம்மன் இந்திரன் முதலிய தேவர்களெல்லாம் தங்கள் கிரீடத்தோடு வந்து ஐகிரிவருடைய பாதங்களிலே விழுந்து வணங்குகிறார்கள் அப்போ அப்படிப்பட்ட கிரீடங்களாலே கொண்டாடப்பட்ட பாதங்கள் தொத் அங்கிரி ராஜீவ உன்னுடைய திருவடி தாமரைகள் அவன் பாதங்கள் தாமரை போல செந்நிறமும் இருக்குது உடம்புல ஏழு உறுப்புகள் சிகப்பாக இருக்கணுமா அதில் இந்த உள்ளங்கை ரெண்டு உள்ளங்கால் ரெண்டு நாக்கு அன்னம் கண்களுடைய இறுதி இப்படி சொல்லியிருக்கு சப்த ரத்தம் திரி கம்பீரம் திரி மூணு கம்பீரமாக இருக்கணும் மூணு அகலமாக இருக்கணும் மூணு ஆழமாக இருக்கணும் ஏழு சிகப்பாக இருக்கணும் கூட்டி பார்த்தா முப்பத்தி ரெண்டு லட்சணம் வரும் அப்படி சாமுந்திர லட்சணுன்னு சொல்லியிருக்கு அப்போ இவனுடைய பாதங்கள் செந்தாமரை போல சிகப்பாக இருக்கு அங்கிரி அங்கு ராஜீவை ராஜீவனா தாமரைன்னு அப்போது இந்த தாமரை பாதங்கள் எப்படிப்பட்ட பாதங்கள் கோரமான தலை அழித்து புதிதாக எழுத்து எழுதக்கூடிய பாதங்கள் பிரம்மா இந்திரன் போன்ற தேவர்களெல்லாம் வந்து தம் கிரீடத்தை வைத்து பொருத்தி வணங்கக்கூடிய பாதங்கள் ரஜக்கணாம் அந்த திருவடி தாமரைகளில் இருக்கக்கூடிய தூசி பாத தூசி ரஜக்கணம்னா பாத தூசி பூயான பிரசாதக அதனுடைய மிகுதியான அளவு மை பூயாது மேலே விழுகணும் உன்னுடைய பாத தூசியில் என் மேலே விழுகணும் அப்போ என்னாகும் எனக்கு படிப்பு வரும் அறிவு வரும் பயகிரிவருடைய அருளால் தேசிகருக்கு எல்லாம் வந்தது இல்லையா அது மாதிரி வரும் என்று சொல்கிறேன் இப்போ இந்த பாஞ்சஜன்ய ஸ்லோகங்கள் பாஞ்சஜன்ய பாசுரங்கள் இந்த அயகிரீவர் ஸ்லோகங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து அநேற்றம் தியானம் பண்ணால் போதும் சொல்லிக்க கஷ்டமாக இருந்தால் இதை காதால் கேட்டால் கூட போகிறோம் நமக்கு அறிவு வருதுங்கிறது தெரியாமலே வரும் தூங்கி எழுந்தால் திடீர்னு வந்து நமக்கு வராத திறமையெல்லாம் வருதேன்னு ஆச்சரியமாக இருக்கும் அதான் நம்ம வந்து ஒரு தமிழில் ஒரு கதை சொல்லுவாங்க குமர இங்கேருந்து காசிக்கு போனாராம் அங்கே காசியில் ஒரு மடம் கட்டணும்னு ஒரு காசை கையில் காசியில் அங்கே டெல்லி சுல்தான் இருக்கான் சுல்தான்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு நினச்சாரா அங்கே ஹிந்தி தான் ஓடும் ஹிந்தி பேசினார் தான் சுல்தானுக்கு தெரியும் இவர் தமிழில் போய் பேசினாருன்னா மதுரைக்காரர் பிரயோஜனப்படுமா பிரயோஜனம் கூடாதுல்ல அதனால என்ன வேணா சரஸ்வதி நோக்கி சகலகலா பள்ளி மாலைன்னு ஒரு பத்து பாட்டு பாடினாராம் பாடிட்டு படுத்துட்டாராம் ராத்திரி ராத்திரி கனதில் அந்த அம்மா வந்து நாக்கில் எழுதிருச்சா எழுத்து மறுநாள் காலையில் எழுந்திருச்சாருன்னா அவருக்கு தமிழ் வர்ற மாதிரி ஹிந்தி வர ஆரம்பிச்சிருச்சு உமார நாம் கேகே தும் சப்பாத்தி லாவ் முந்தைய முஞ்ச லாவ் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாரு அப்படியே போய் சூட்டர் டபட்ட பட்டப்படன்னு அடித்து விட்டார் அவன் உடனே உனக்கு என்ன சாமியார் வேணும் அப்படி இங்கே ஒரு மடம் கட்டணும் இடம் வேணும் கட்டணம் கட்டுற செலவுக்கு பணம் வேணும்னா இந்த எடுத்துக்கோ பட்டா போட்டு கொடுத்துட்டான் அந்த காசி மடத்தில் இன்றைக்கும் நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா தங்குறதுக்கு இடம் அப்போ அது மாதிரி ஒரு ராத்திரியில் அவருக்கு வந்துச்சே அவர் அவருடைய பக்தி மார்க்கத்தில் அவர் அவர் அடைஞ்சார் இங்கே நம்ம ஐங்கரி பேர் இந்த சரஸ்வதிக்கு குரு இல்லையா அவருடைய அருள் இருக்கும் பட்சத்தில் இவர் சொல்கிறார் உன்னுடைய திருவடி தாமரைகளின் துகள்களின் அணுக்களின் மிகுதியான திருக்குறள் என்பால் சேர வேண்டும் அப்போது நமக்கு ஒரே நைட்டில் எல்லாமே வந்துடும் நம்பிக்கை தான் முக்கியம் இல்லை நமக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாட்டி டெய்லி அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி வந்தோம்னா நாளாக நாளாக பேச்சு திறமை படிப்பு திறமை நினைவாற்றல் திறமை நடிப்பு திறமை தொழில் நிர்வாகம் எல்லாம் வரும் நம்முடைய முன்னோர்கள் அப்படி தான் வந்து தெய்வத்தினுடைய கிருபையினாலே பெரிய திறமைசாலிகளாக இருந்து இந்த உலகத்தையே கலக்கி இருக்கிறார்கள் எனவே இந்த ஒரு தொற்பொழிவை நம் வாழ்வை வளப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக எண்ணி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திறமையை யாசிக்கும் பக்கத்திலே அனைவரும் அறிவாளிகளாவோம் என்பதில் ஐயமில்லை ஜெயஸ்ரீமன் நாராயண்